பால்குடி மறாத பாப்பா நினைப்பா. காலா காலத்துல கல்யாணத்தை பண்ணிருந்தா இன்னும் 10 பிள்ளைங்களை பெத்திருப்பேன். அவனுக்கு கல்யாணம் வயசு ஆகுது, சீக்கிரமா ஒரு நல்ல மாப்பிள்ளைய பாக்காம இப்படி சோறு ஊட்டிட்டு இருக்கிய. பறந்துட்டாள், அதுக்குள்ள கல்யாணம். கல்யாணம் வயசாயிடுச்சா? ஒரு பொண்ணுக்கு எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க? 18 வயசுல. 18 வயசுலயா? சின்ன பொண்ணு பாவ. ஐயா, பெத்தவங்க கண்ணுக்கு பிள்ளைங்க எப்பவுமே குழந்தைதானுங்க ஐயா. வளர்ந்துட்டாலே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண வேண்டியதுதான். அது ஏன் இவ்வளவு வருத்தமா சொல்றீங்க? அது இல்லப்பா, கல்யாணம் பண்ணி கொடுத்தா போயிடுவா? இல்ல, உட்காரக்கூடாதுல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணை வச்சிருக்கேன். இனிமே அவ கல்யாணத்தை முடிச்சுதான் நான் நிம்மதியா உட்காரணும். அனிதாவை சின்ன குழந்தை சின்ன குழந்தை சொல்லு. இப்ப நீங்க தானே சின்ன குழந்தை மாதிரி நடத்திட்டு இருக்கீங்க. என்னால நம்பவே முடியலப்பா. அதுக்குள்ள அவ வளர்ந்துட்டாளா? ஆமா, இப்பவே அவள் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? வேண்டாம்ப்பா, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமே. ஐயா, பொண்ணை பத்துட்டா என்னைக்காவது ஒரு நாள் இன்னொருத்தன் கையில புடிச்சு கொடுத்துதானே ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லல, இன்னும் கொஞ்சம்னா. ஐயா, நல்ல காரியத்தை தள்ளி போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தாயில்லா பொண்ணு இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வீட்லயே வச்சிருப்பீங்க? அண்ணே, அண்ணி மட்டும் உயிரோட இருந்திருந்தா இந்நேரம் நம்ம அனிதா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பாங்கண்ணே. அந்தந்த வயசுல அதை தான் நல்லபடியா நடத்தணுங்க. உங்க பொண்ணுக்கு இதுதாங்க கல்யாணத்துக்கு சரியான வயசு. கட்டி கொடுத்து அனுப்ப போறமேன்னு கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு வருஷம் பேரனோ பேத்தியோ பெத்து உங்க மடியில போட போறா. கூடிய சீக்கிரம் தாத்தா பார்க்க போறீங்க. என்ன சரி மாப்பிள? ஐயா, நம்ம இசைக்கு முத்து பேர அதான் மணல் ஜாலி எல்லாம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு கார்த்திக். அவர் நம்ம பொண்ணுக்கு பொருத்தமா இருப்பாரு. ஆமா ஐயா, ஊருக்கு ஒரு ஒப்பாட்டி வச்சிருப்பான். அவனுக்கு நம்ம வீட்டு பொண்ணு பொண்டாட்டியா போகணுமா? என்ன கருமையா இது அண்ணே! அதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுனே சொல்ல முடியா? இப்பதானே வந்த, அதுக்குள்ள என்ன? ஐயா, டவுன்ல மாடர்ன் ரைஸ் மில் வச்சிருக்காரு அன்பரசு. அவரோட பையன் ஜோதி எப்படி பாக்கிறதுக்கு லட்சணமா இருப்பாப்ல. ஜோடி போத்தா அமோகமா இருக்கும். ஐயோ, தப்பா சொல்லியா? ஆசில அதாவது தண்ணி அடிச்சு ரோட்ல ஒண்ணு எடுக்கிறான், இவன் பார்ல குடிச்சு கார்ல ஒண்ணு எடுக்கிறான், அவ்வளவுதானே? இவனை போய் சொல்ல வந்து சொல்லு. நல்லா சொன்ன. ஐயோ, குடியும் கூத்தியுமா இருக்கிறோட போய் குடும்பத்தை சொல்லி அறிவு இருக்கா? அதான் நமக்கு ஒத்து வராதுனே. என்கிட்ட அருமையான இருக்குப்பா. ஐயா, தஞ்சாவூர்ல இருக்காரு ரங்கசாமி, அவரோட பையன் நல்லா படிச்சிருக்காராம், ஏதோ கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறாராம். யோ, கம்ப்யூட்டர் கம்பெனில வேலை பாக்குறது எங்களுக்கு தெரியும். நிறுத்தியா, நிறுத்து. பையனமோ ரொம்ப நல்ல பையன்தான், ஆனா குடும்பம் ரொம்ப பெருசு. இந்த பையனுக்கு அப்புறம் 8 பொண்ணுங்க இருக்கு. 8 நாத்தனா இருக்கிற இடத்துல போய் நம்ம பொண்ணு குப்பை கொட்ட முடியுமா ஐயா? இதேதான் சொல்ல நினைச்ச ஒரு பையனும் பேச உறவாட்டுறாங்க ஐயா. ஒரே ஒரு பொண்ணை கண்ணு கண்ணா வளர்த்து 8 நாத்தனார் கொடுவ பண்றது நம்மளால தாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நீங்க எல்லாரும் சரின்னு சொல்ற மாதிரி நான் ஒரு நல்ல சம்பந்தத்தை சொல்லட்டுமா? முதல்ல நீ சம்பந்தத்தை சொல்லு, நல்லதா கெட்டதுன்னு அவர் சொல்லுவாரு, நீ சொல்லி தொலை. சரி சரி, யாருன்னு சொல்லுப்பா. நம்ம சின்னசாமி பையன் அருண், ஒரு குறை சொல்ல முடியாது, தங்கமான பையன். ஆமாண்ணே, அந்த குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப நல்ல குடும்பம். பையன் கூட அமெரிக்கால வேலை செய்யறான், கை நிறைய சம்பாதிக்கிறானே. அந்த சம்பந்தத்தை பேசி முடிச்சிடலாமாண்ணே. அமெரிக்காவில் நம்ம பொண்ணை கட்டி கொடுத்துட்டு நான் எப்படிப்பா இங்க நிம்மதியா இருப்பேன்?
முடியாது அண்ணே, முடியாது முடியாது, அமெரிக்கால தர முடியாதுன்னு. இங்க ராத்திரினா அங்க பகல், இங்க பகல்னா அங்க ராத்திரி, அமெரிக்கா நமக்கு ஒத்து வராதுன்னு. அருமையான இடம் சொல்ற, கொஞ்சம் கேளுங்கண்ணே. நம்ம வேதாச்சல ஐயா இருக்காரு. இது சரிபடாது. ஏன் சரிபடாது? ஏன் சரிபடாது உனக்கு தெரியாது? சுமாரியா நான் சொல்லிக்க, நீ எதுவும் பேசாத. கொஞ்சம் பொறுப்பா, நீ சொல்லு அண்ணே. வேதாச்சலம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிற ஆளுதான், ஆனா புள்ள தங்கம், சொக்க தங்கண்ணே, சொக்க தங்கம். அண்ணே யோசிக்காதீங்கண்ணே, பீடி சிகரெட்டு குடி எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதுண்ணே. அது மட்டும் இல்லைண்ணே, அவங்க குடும்பத்தை எடுத்துக்கோங்க, ஒத்த பையன், கூட பிறந்தவன் யாரும் கிடையாது, அதனால நாத்தனார் கொடுமையும் கிடையாது. அண்ணே யோசிக்காதீங்கண்ணே, இந்த மாதிரி இடம் கிடைக்கிறதுக்கு நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்ண்ணே. அட அதை விடுங்கண்ணே, எல்லாத்துக்கும் மேல பக்கத்திலே வீடு, டக்குன்னு எப்ப நினைச்சாலும் ஒரு நடை போயிட்டு போயிட்டு வந்துடலாம். அதுக்காக தான் சொல்ற, கொஞ்சம் பாருங்கண்ணே. பையன் பேர் என்ன? இளங்கோ. எப்படி இருப்பான்? மிக்சிங் கரெக்டா இருக்கானே? உன் கைப்பக்கம் யாருக்கடா வரும்? நாக்கில பட்டதை சும்மா சோன்னு ஏறுதுடா. நான் டிரா பண்றேன். கையில் இருக்கிற சீட்டை வச்சு ஆட்டத்தை முடிவு பண்ணக்கூடாது. நமக்கு வேண்டியதெல்லாம் கட்டில தான் இருக்கு, அதை எப்படி நம்ம கையில கொண்டு வரதுன்னு பார்க்கணும். அதான் ஆட்டம். எடுத்தாடு. எத்தனை ஆடு மறைச்சாலும் புலிய தடுக்க முடியாது. காவிரி நதி பிரச்சனை நிறுத்தடா. சின்ன வயசுல இருந்து இதே தான் படிச்சுட்டு இருக்கேன். 12 பக்கம் திருப்பு. காதல் கிசு கிசு. அதே படி. பிரகாசம் படத்தில் நடித்த மூன்றெழுத்து தேசிய பறவை பேர் கொண்ட நடிகைக்கும் படம் முழுக்க தேமே என்று 20 லட்சமா? அது அவுட் ஆஃப் சிட்டியாச்சே. ரியல் எஸ்டேட்டா? ஆமாண்ணா. ஏய் பேரம் பேசாம வாங்கி போடு, விலை ஏறிக்கிட்டே போகுது. சரிங்க. ஜோடியாக சுற்றுவதால் 1 1 2 என்று கூட்டி சொல்கிறார்கள் கணக்கு தெரிந்தவர்கள். பாத்தியா, ஒரே நேரத்திலே நம்ம ஐக்யூ, ஜெனரல் நாலேஜ் எல்லாத்துக்கும் சவால் பண்றாங்க. இது நியூஸ். ஹலோ, வேதாச்சலம் ஹியர். ஷோ, போச்சுடா. போன தடவை எனக்கு 50,000 நஷ்டம். என்னண்ணே? பெட்டிங்கி, கிரிக்கெட் பெட்டிங்கி. சரி, அதை விடு. அந்த நடிகை யாருந்து கண்டுபிடிச்சீங்க? எல்லாத்தையும் எனக்கு ஒண்ணு கூட விடாதீங்க. என்ன நடக்குதுங்க? அவனை விடுங்கடா, எல்லாத்தையும் தூக்கி எறிங்கடா. ஏய், இப்ப எதுக்கு நீ இதெல்லாம் தூக்கி எறிய சொல்ற? நீ பிறந்த நேரமும் வாஸ்தவம் சரியில்லை, அதனாலதான் நீ இந்த வெட்டி பசங்களோட சேர்ந்து குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதுக்கும் சீட்டு ரேஷன் காசு அழிக்கிறதுக்கும் அதான் காரணம். அப்படியா? உனக்கும் தான் முகத்துல வாஸ்தவம் சரியில்லை. உன்னை பார்த்துட்டு தொடங்குற எந்த காரியமும் விளங்க மாட்டேங்குது. இப்ப பாரு, 500 போச்சு. அதுக்காக உன் குடமுழகா மூக்கு இடிச்சு காதுல வச்சா கட்ட முடியும்? அடே, நான் உன்னை பெத்தவடா. அந்த மரியாதை மனசுல கொஞ்சமாவது இருக்கட்டும். மரியாதையா? மரியாதை பத்தி நீ என்கிட்ட பேசுறிய? இவங்க எல்லாம் இந்த ஊர்ல இருக்கிற இளவட்ட பசங்க. என்னது இளவட்டமா இவனுங்களா? அவன் தலையில அரைவட்டம் முக்காவட்டம்னு வலுக்க விழுந்து கிடக்குது. இளவட்டமா இளவட்டம் மூதேவிங்க. டேய், நான் பெத்த மகனே, ஏண்டா இப்படி பண்ற? நல்ல வேளை இந்த கொடுமை எல்லாம் பாக்குறதுக்கு உங்க அப்பா உயிரோட இல்ல. எல்லாத்தையும் நீயே இந்த அனுபவிச்சுக்கிட்டேன்னு என்ன மட்டும் அனாதைய விட்டுட்டு போயிட்டாரு. டேய், நீ திருந்தவே மாட்டியா? நீ திருந்தவே. என்னடா ஏன் முஞ்சிய பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்குடா, எடுக்கடா. நீ கேட்டாங்க அவன் கேக்குறதுக்கா? நீ தலையாட்டுறதுனால தான் உன் தலையில நல்ல மிளகாய்.